सार्ज नंबरे उदकन उंगल के एंगल कुलमत सार्ड मल्लार नंगे तेरे तुम्हारे उंगल बरी है कार्ड एंगल कुलमत चेंज आते ने बेरम नांग उंगल के बड़े कुल के तैयार है इन रोम अत्तोड़ इंदर प्रेस कंट्रोल मुड़िया बिटे लंच अंगे ए पार्ट बनी रखन रोम अदमट्टू में नामल प्रेस किचले உங்களுக்கு தேவையான விளக்கங்களும் கொண்ட சிடி ஒன்று அதுக்குள் வைத்திருக்கின்றோம். மேலதிகமாக 18ஆம் தேதி எங்கள் கத்தி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. அந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வருகிறந்து அந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். मतमें वसदी पॉलिटिकल बैकग्राउंड नोकमें इलंगे न नोकम मदवी चरटी वर्क अलविटिकल बेक्रउंडल बेक्रउंड इलेंग अमिका अभी इले प्रच्ने पर नंबर अब न पॉलिटिकल नोकमो सलुगल विरंदे चैरिटी வந்து இலங்கையில் இருக்கின்றது அந்த எல்லாமே தமிழர்களால் நடத்தப்படுகின்ற சரட்டியாகும் ஞானம் அறக்கட்டளை வந்து இப்பொழுது ரீசனாக தான் ஃபோம் பண்ணப்பட்டது அதுக்கு முன்னாடியே நாங்கள் சிவனார்களுள்ளம் அப்படியான பல சரட்டிகளுக்கு கூட நாங்கள் உதவி செய்து வந்திருக்கிறோம் नालुम अंजुषम वेट पड़ी तेरटी पर्मीशन कड़े तंद विले नईटे तर व्यापार रीतान तिरचूट सद ना वो ना குறிப்பாக ஒரு தடவை சொல்லி விடவில்லை இது சபாநாயகர் ராஜபக்சே சந்திச்சிட்டீங்களா இல்லை வடமாகாண சபையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு நீங்களே அவங்களோட தொடர்புகளை நேரடியாக நீங்க மக்களுக்கு இந்த ஒரு அரசியல் ஊடகம் கொடுக்கறாக நான் மக்களுக்கு உதவி செய்ய விரும்பவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாகாண கவுன்சில் இருக்கும்போது அதனோட மாகாண கவுன்சில் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை நான் தான் மக்களுக்கு கொடுக்கிறேன் இதை நானே அரசியல் ஊடாக கொடுக்க வேண்டும் उदीमे When I was Nyanam Productions, we named as Laika Productions.
one and two, one more question. Why did you file the complaint on this 10th only? Because this issue has been on for the last 1 month. ஏன் வந்து இப்போ 10ஆம் தேதி தான் நீங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? வை திஸ் மச் டிலே இன் ஃபைலிங் அ கம்ப்ளைண்ட்? பிகாஸ் யூ நோ தட் யூ வெரி வெல் நோ தட் யூ வேரண்ட் பார்ட்னர் ஆஃப் சோகம். அண்ட் வை திஸ் டிலே இன் ஃபைலிங் தி கம்ப்ளைண்ட்? எங்களுடைய பிஸ்னஸ் இந்த பிஸி ஸ்கெடியூலுக்கூடாக நாங்கள் வந்து பிஸ்னஸுக்கு டைமை கண்ட்ரிபியூட் பண்ணுறதை விட இதை நீங்கள் இந்த படங்களை போட்டது அதுகள் அந்த இதில் வந்து எங்களுக்கு கன்சன்ட்ரேஷன் நாங்கள் கொடுக்கலை. உண்மையான விஷயம் வந்து தமிழ் மக்களுக்கு தெரியும், இந்தியன் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு தான் தெரியுமான எனக்கு இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் ஐரோப்பியன் வாழும் தமிழ் மக்களுக்கு, ஸ்ரீலங்கன் பேஸ் தமிழ் மக்களுக்கு லைக்கா மொபைல் என்றால் என்னென்று தெரியும். No, my question is when and why was Nyanam Productions renamed as Laika Productions? இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைகான்ற பேனரில் வரப்போகிற பற்றி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் லைகான்ற பேனரில். பட் வென் யூ ஹேட் யூ சே யூ ஹேட் ரிலீஸ் சோ மெனி மூவிஸ் அர்லியர், வி ஹேவ் ரிலீஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி ஒன் இனிஷியலி விச் இஸ் பிரிவன்ஸ் ஆன் தி பாம். திஸ் இஸ் அவர் செகண்ட் மூவி விச் இஸ் கத்தி. Yeah, but why was Nyanam Productions renamed as Laika Productions? Commercial decision. Laika is a bigger brand. Yeah, Nyanam Bound, Nyanam Production is my mother name. When was that? When was that? Nyanam Foundation, Nyanam Productions were named a few years back. அதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்த படம் இப்போ பிளான் பண்ணினோமோ அப்போ அந்த டைமில் வந்து ரீநேம் பண்ணோம் இந்த லைகா ப்ரொடக்ஷன் வந்து. ஏன்னு சொல்லிச்சுன்னா லைகா ப்ரொடக்ஷன் இஸ் அ வெல் நோன் பிராண்ட். ஸோ டு என்டர் டு சினி இண்டஸ்ட்ரி தட் இஸ் அ பெஸ்ட் டிசிஷன், தட்ஸ் வாட் யூ பிலீவ். சார், உங்களுடைய முதல் படத்துக்கு பிரிவம் சந்திப்போம்க்கு இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரல, பட் கத்திக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது, என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பப்ளிசிட்டி தர்றதுக்காகவே பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு வந்துட்டு ராஜபக்சேயோட உறவினர்களோட மனித ரீதியான தொடர்பு இருக்கிறதா தமிழ் அமைப்புகள் சொல்லிதான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஸோ அப்படி எதுவும் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா? அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. இலங்கையில் எங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. இதே இதான் வந்துட்டு இங்கிலாந்தோட ஒரு எம்பி வந்துட்டு அவங்களோட பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு, அதுலேயும் இதே தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி. அதை வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அந்த இங்கிலாந்து எம்பி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னு சொல்லி சொன்னால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு அதிக நன்கொடை கொடுத்த லிஸ்டில் இவர் இருக்கிறாருன்னு தான் சொன்னாரே ஒழிய இந்த இப்படியான ஒரு வதந்தியும் அவர் கேட்க இல்லை. டோம ஹலக்கின்னு சொல்லி சொன்ன ஒரு வேலை செய்யறோம். அப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து பிஸ்னஸ் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க எவ்வளவு கௌரவப்பட அவங்க எவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் இருக்கீங்களே, சாதாரண இந்த சினிமா பற்றி ஏன் அவங்ககிட்ட போய் பண்ணணும்? சார், நீங்கள் சாதாரண சினிமா பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய போராட்டங்கள் இது சம்மந்தமாக நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டம் செய்கிற அமைப்புகளை சந்தித்து பேசக்கூடிய திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கா? அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறீங்க இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு? ஆறாரம் மீட் பண்ணணுமோ, ஆறாரம் நான் சந்திக்கணுமோ, நான் எல்லாரையும் சந்தித்து நான் அவங்க எல்லாருக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு நான் எப்பயுமே ரெடியாக இருக்கேன். இதுவரையில் யாராவது சந்திச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் இல்லை, ஆனால் சந்திக்கலான்ட்டு இருக்கேன்.
சார் இந்த பிரச்சனை வந்து சுமார் ஒரு 3 மாதத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு சார் கத்தி பிரச்சனை பட் இவ்வளவு நாள் பேசி இன்னைக்கு தான் பிரஸ் மீட்னு ஒன்று வந்திருக்கீங்க அது பிரஸ் ரிலீஸ் ஆகுது நடந்த சமயத்துல நீங்க கொடுத்துட்டாங்க ஒரு வாரத்துக்குள்ள ஏன் இவ்வளவு நாளா தாம வந்து ஒரு தடவை என்ன அப்ரோச் பண்ணல ஒரு தடவை ஒண்ணு தேவைப்படல நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக செய்தி தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது ஏ 3 மந்த்ஸ் ஆ டிலே பண்ணுங்க प्रयाणमू நேத்தைக்கு மொரோக்கோல இருந்து தாத்ரி வலிக்கிட்டு இரவு 11 மணி தான் இங்க வந்தறாங்க இங்க இது முடிச்சு நாளை 2 நாள்ல திருப்பி நாங்க லண்டன் போறணும்னு பிசி ஷெட்யூல் மற்றதெல்லாம் ஐரோப்பாவால் தமிழ் மக்களுக்கு தெரியும் இந்த செய்தி வந்து எங்களுடைய கம்பெனிட்டி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஒழிய இதுல பின்னணியில் 1 மில்லியன் தெரியும் லக்கா மூவெண்ட் 6 தெரியும் அவ என்ன மக்களுக்கு செய்யணும் தெரியும் அதனால நாங்க பெருசாக அரட்டிக்கல இல்ல பிறகு நின்று கேட்டால் எங்களுடைய இவர் நண்பர் கருணாமூர்த்தி அவர்கள் சொன்னார் இல்லை நாங்கள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டிப்பாக இதை வச்சு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இந்த விளக்கத்தை தரோம் சார் இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்டாவது கொடுத்துருக்கலாம் இவ்வளோ பிஸி கொடுத்துருக்கமே எங்களை வந்து அப்ரோச் யார் பண்ணாங்களோ கொடுத்துருக்கோமே குமுதம் வந்து அப்ரோச் பண்ணாங்க நாங்கள் அதுக்கு உடனே கொடுத்துருந்தோம் ஸ்டேட்மெண்ட் எங்களை யார் அப்ரோச் பண்ணாங்களோ நாங்கள் உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பு இயக்கிகளுக்கு காரணம் என்ன உலகம் முழுக்க மிகப்பெரிய மொபைல் கம்பெனியா இருக்கீங்க தமிழ் திரைப்பட தயாரிப்புல அவ்வளவு பெரிய லாபம் நோக்கில் ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல சேவை பண்ணுங்க வேற ஏதாவது இருக்கா இல்ல இல்ல நான் ஒரு தமிழன் எனக்கு தமிழ் படம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல நாங்கள் ஹிந்தி படமும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுடைய தொண்டு நிறுவனம் இது தமிழகம் வந்து எங்களுக்கு தாய் வீடு अधिकारे சரி இந்த அந்த சங்கங்கள் வந்து நீங்க இந்த பிரச்சனை பத்தி அதாவது இப்ப தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ அல்லது இயக்குனர் சங்கத்துக்கோ ஏதாவது நீங்க இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பேசுனீங்களா அவங்களுடைய கருத்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு நாங்க பேசவே இல்ல இதுமே பேச இல்ல என்ன நாங்க அவங்க பிரச்சனை என்ன நாங்க கூப்பிட்டு பேர்ப்பாங்க அவங்க கூப்பிட்டு கேட்கவே இல்ல சோ இந்த திரைப்படம் வெளியீட்டின் போது தமிழ் அமைப்புகள் போராட்டம் நடத்த போறதா சொல்லிருக்காங்க இந்த போராட்டத்தை எவ்வாறு எதிர்கொள்ள போறீங்க அரசின் ஆதரவு அல்லது சட்ட ரீதியான ஆதரவை ஏதாவது நீங்க நாட இருக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நான் நாடி தான் ஆவணும் இல்ல முதல்வர் போய் பாப்பீங்களா இல்ல வந்து சட்ட ரீதியான அணுகுமுறையை கையாள்வீங்களா உங்களுடைய ஆதரவு இருந்தா எங்களுக்கு போ சார் உங்களுடைய தொண்டு நிறுவனம் இதுவரை இந்தியாவில குறிப்பிட்ட தமிழகத்துல வந்து இதுவரை எந்த விதமான ஒரு ஒரு சமூக சேவையும் செய்யல அது ஏன் செய்திருக்கா ஆனா இப்பவும் அது வெளிவரே இல்ல இப்ப அந்த நீங்க அந்த பாவன படத்துல பாத்துருப்பீங்க அந்த 1500 செய்திவாழ் சிறுவர்களுக்குரிய தொழிற்சாப்பு கல்வியும் ஆங்கில பயிற்சியும் அளித்தினாங்க அதை விட ட்ரிபிள்ஏ அவார்ட்ஸ் கூடாக கன்னியாகுமரி ஏரியாவில் உள்ள ஒரு கிராமத்துக்குரிய தேவைகளை நாங்கள் கணக்கு செய்திருக்கிறோம் அது நாங்கள் இந்த ஆவணப்படத்தில் நாங்கள் அதை நாங்கள் எடுக்க இல்லை இன்க்ளூட் பண்ண இல்லை இப்போ மேலும் நாங்கள் செய்ய வேண்டும் என்றதற்காக எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு கூட செய்ய வேணும் என்றதற்காக இப்போ நாங்கள் ஞானம் ஃபவுண்டேஷனை நாங்கள் இங்கே நிறுவனத்துக்கு ஏற்பாட்டை இங்கே இருக்கிற டாக்டர் விஆர் சம்பத் சார் அவரு கூட அப்ரோச் பண்ணி அவருக்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் ஏனென்றால் மேலும் மேலும் எங்கள் சேவை வந்து இங்கே விசாரிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக விஜய் வந்து படத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாருங்க ஆனால் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒன்று சொல்லுங்க there are rumors that if these fringe groups do not take back their protest
You may have the option of actually selling the movie so it may be released. Is that an option for you? Sorry, no, if these fringe groups do not withdraw that protest, there are rumors that you are considering selling the movie, so that is maybe no, a reason. No. நீங்க விட்டா நாங்க தயாரி இடையூறு இருக்கலாம் பட் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சு கொண்டிருந்தேன் பட் நான் நினைக்கிறது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் ஒன்றுமே எங்களுக்கு இல்லாதபடியா அது ஒரு த்ரெட்டாக இருக்கும் வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் அது நீங்கள் இலங்கை அரசிட்டு தான் கேட்கணும் நீங்கள் என்ன செய்ய அப்படி இல்லாமல் போனா அலோ பண்ணுவாங்கன்ற துணிகள் நீங்க சொல்றீங்க அப்போ பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இல்லாம யார் போனாலும் அலோ பண்ணுவாங்க நீங்க உறுதி கொடுக்க முடியுமா நான் அலோ பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் சரி இப்ப பிரச்சனையே வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படிங்கறதுதான் பிரச்சனையே இல்லையே பழைய மாதிரி உங்களுடைய ஞானம் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த கத்தி படத்தை வந்து திரையிடுறதா சொன்னாங்கன்னா அதை பத்தி என்ன யோசனை புரியலங்க நீங்களா கேட்டதா நினைச்சு நான் கொடுத்துறேன் 3 பில்லியன் 3 பில்லியன் டர்ன் ஓவர் செய்கிற ஒரு லைகா மொபைல் கம்பெனிக்கு ராஜபக்ஷ என்னதுக்கு பணம் கொடுக்கணும் மிஸ்டர் ராஜபக்ஷ என்ன இது எந்த தேவையில் வந்து தமிழ் படம் எடுக்கணும் தமிழ் படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்குதா தமிழ் மக்களை அரசியல் மோட்டிவேஷன் மூலமாக ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது கண்டென்ட் இருக்கா இல்லை அப்போ என்ன ஆப்ஜெக்டிவ் அவர் படத்தை படம் பண்ணி தான் பணம் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னே அவருக்கு ஹிந்தி படம் எடுத்துருக்கக்கூடாது நீங்கள் அதெல்லாம் சிந்திக்க இல்லை அவரே எங்கள் கூட வரணும் எனக்கு 2 நாள் வருமானம் போதுமானது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களோட உங்களை விட குறைவான உறவு தான்